இன்னைக்கு வந்து நம்ம பயன்படுத்துகிற ஒரு கம்ப்யூட்டர் ஆகட்டும், இந்த ஃபோன் செல்ஃபோனாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நிறைய விளம்பரங்கள் நம்மளால் திடீர் திடீர்னு பார்க்க முடியுது. அதாவது இந்த மாத்திரையை இந்த பவுடரை பயன்படுத்தினா ஆணுறுப்பு பெரிதாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் பார்க்க முடியுது. இதை சில பேரும் நம்பியெல்லாம் வாங்குறதும் இருக்குது. இந்த மாதிரி விளம்பரங்களும் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் இந்த சமுதாயத்துக்கு எவ்வளோ பெரிய தீங்காக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது மாதிரி பவுடர்ஸ் அண்ட் டேப்லெட்ஸ் வந்து நிஜமாலுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? கண்டிப்பாக அது யூஸ் இருக்காது. அதாவது மனிதகுலம் தோன்றுனதுலேருந்து இந்த மாதிரி செக்ஸுக்கான தேடல்கள், குழந்தையின்மைக்கான தேடல்கள் பல்வேறு விஷயங்களில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் சின்ன சின்ன ப்ராடக்டை அவங்க நம்புகிறாங்க, ஆனால் அது பெரும்பாலும் வந்து நியூட்ரோசியூட்டிக்கல் அப்படின்ற பேரில் வரும். அதாவது சத்து போன்ற உணர்வு அதான். நேரடியாக பெரிய அளவுக்கு அதில் ஒரு எஃபெக்டிவான அது உள்ள உபயோகமான பொருட்கள் அப்படின்னா கிட்டத்தட்ட இல்லை. அவங்களுடைய நோக்கம் என்னென்னா ஒரு கஸ்டமருக்கு அதை ப்ராடக்டை விற்கிறது அப்படின்ற லெவலில் தான் இருக்கும். நாம் என்ன சொல்கிறோம், இப்படி உண்மையிலேயே நீங்கள் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறீங்க, அதில் வந்து பவர்ஃபுல்லாக அது எஃபெக்டிவாக இருந்ததுன்னா வயக்ரா மாதிரி நீங்கள் அதை உலக அளவில் நிரூபித்து உலகத்தில் மிகப்பெரிய சேல் பண்ணிடலாம். இப்போ நாங்கள் வந்து கொரோனாவை கட்டுப்படுத்துகிறோன்னு திடீர்னு ஒரு குரூப் கிளம்புவாங்க, இவங்க இதை உண்மையிலே நிரூபித்தாங்கன்னா தமிழ்நாடு மிகப்பெரிய வசதியான நாடாயிரும். இவங்க வந்து விளம்பரம் லோக்கலாக விளம்பரப்படுத்தி இப்போ ஒரு ஒரு ப்ராடக்டை விற்று கொஞ்சம் லாபம் சம்பாதிக்கிறதுக்கு தான் இவங்க நினைக்கிறாங்களே தவிர, இவங்க உண்மையிலே கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா இது மிகப்பெரிய தமிழ்நாட்டுக்கு இன்னும் நல்லது, இந்தியாவுக்கும் நல்லது. அப்படி இல்லாமல் இது ஒரு போலியாக இவங்க சொல்கிறதுனால ஒரு குரூப்பை நம்ப வச்சு விற்றா போதும். இப்போ வயக்ரான்னு ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க, அவங்க உடனே விளம்பரம் பண்ணி விற்கிறது இல்லை, அவங்க நிரூபிக்கணும் முதல் வேலை. ஓகே, விஞ்ஞானிகள் சபையில் அவங்க நிரூபிக்கணும் இந்த ப்ராடக்ட் வந்து வேலை செய்யுது அப்படின்னு நிரூபிக்கணும். அதுக்கப்புறம் பர்மிஷன் கொடுப்பாங்க, உலகமெங்கும் விற்கிறாங்க. அந்த கம்பெனி மிக பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் சம்பாதிச்சிருக்காங்க. ஒரு போன 2020-21 மட்டும் ஃபைசர் நிறுவனம் கிட்டத்தட்ட 9-10 பில்லியன் டாலர்ஸ் வந்து சம்பாதிச்சிருக்காங்க இந்த இந்த வயக்ரா மாத்திரையில். அவ்வளவு சம்பாதிக்க முடியும். ஒவ்வொரு ஒரு புது மருந்து நம்ம கண்டுபிடிச்சோன்னா மிகப்பெரிய அளவுக்கு சம்பாதிக்க முடியும் ஒரே ஒரு மருந்தில் மட்டும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம அப்படி விஞ்ஞானபூர்வமாக எதையும் பண்ணாமல் சும்மா ஒரு விளம்பரத்தை உத்திகளை பயன்படுத்தி பல நோய்களுக்கு மருந்துன்னு சொல்கிறோம். அது வந்து நிரூபிக்கணும், நிரூபிக்கணும் இல்லாமல் சொல்லும்போது அது எடுபடாது.